लक्ष्मीनाथ समारंभां नाथ जामुनमध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां योनित्यमच्युत पदां बुधयुग्मरुग्म व्यामोहदस्तरितराणि त्रिनाय मेने अस्मद्गुरोर् भगवतोच्यते एकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानामाद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रीयुगलं प्रणमामि मूर्ध्नां विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राननबद्धदीक्षं दयानिधिं जयकभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये जयत्याश्रितसन्त्रासद्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः ரகுவீர கத்தியத்தினுடைய உபன்யாசத்துல இன்னைக்கு நாம மிதிலா நகரத்து வர்ணனமும் அந்த தனுர்பங்கத்தை பத்தியும் பார்க்கலாம். சுவாமி தேசிகன் இது ரெண்டு விஷயத்தையும் 15வது சூர்ணிகையில தொடங்கி 17வது சூர்ணிக பர்யந்தம் இந்த விஷயத்தை ஸ்பஷ்டமா சாதிக்கிறார். கண்டபரசுகோதண்ட பிரகாண்ட கண்டன சவுண்ட புஜதண்டா சண்ட கிரண கண் மண்டல போதித புண்டரீக வனருச்சிலுண்டாக லோச்சனா மோச்சித ஜனக ஹிருதய சங்கா தங்கா. இது மூன்று சூர்ணிகைகளாலையும் மிதிலையினுடைய ஒரு வர்ணனமும் ராமனுடைய ஒரு பராக்கிரமும் இந்த சிவதனசனுடைய ஒரு சரித்திரத்தையும் இத மாதிரியான ஒரு சுயம்வரத்தை ஏற்படுத்தின ஒரு விதத்தையும் ஏன் ஏற்படுத்தினான் அப்படின்ற ஒரு காரணத்தையும் இத மாதிரி ஏற்படுத்திட்டோமே அப்படின்ற ஜனகனுடைய ஒரு மன குமுறலையும் சுவாமி தேசிகன் இங்க ரொம்ப அழகாக கையாண்டிருக்கார். கண்ட பரசு கோதண்ட பிரகாண்ட கண்டன சவுண்ட புஜதண்டா. கண்ட பரசு ருத்ரனுடைய கோதண்ட பிரகாண்ட ஒரு தனுஷ் அந்த வில்லினுடைய ஒரு பிரபாவம் அதை கண்டனம் பண்றது பங்கம் பண்றதுல சவுண்ட ஒரு சமர்த்தரான ஒரு சாமர்த்தியம் இருக்கக்கூடிய புஜதண்டா ஒரு தண்டம் போல இருக்கக்கூடிய அழகான புஜத்தை உடையவனே எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனேன்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார். 15வது சூர்ணிக்கையில சண்டகிரண மண்டல போதித்த புண்டரீ கவன ருச்சி லுண்டாக லோச்சனா. சண்டகிரண மண்டல ஒரு உஷ்ணமயமான ஒரு கிரணத்தை உடைய சூரியனுடைய மண்டலத்தினாலே போதித்த விகசிக்கப்பட்ட புண்டரீக வனருச்சி தாமரை காட்டினுடைய ஒரு காந்தி அப்படின்னா ஒளியின் அர்த்தம் காந்திகளுக்கு லுண்டாக ஒரு சௌரியம் பண்ணுகிறதான லோச்சனா அழகான கண்களை உடையவனே. தாமரையே தாமரை காட்டுக்கே ஒரு காந்தி இல்லை. ஒரு இடத்துல தாமரை செடிகள் நிறைய இருக்கு. அந்த தாமரைகள்லாம் சேர்ந்தா கூட இவன் கண்ணழகுக்கு ஏத்தா போல ஒரு அழகு இல்லை. மோச்சித ஜனக ஹிருதய சங்கா தங்கா. ஜனக மகாராஜன் இப்படிப்பட்ட ஒரு சுயம்வரத்தை வச்சுட்டான். இமௌ குமாரோ பத்ரந்தே நேற்று சொன்ன மாதிரி வருஷ கேள்வியெல்லாம் வேற கேட்டான் ஜனகர். கிமர்த்தம் கசியவா முனேன்னு கேட்டு முடிச்சான் நேற்று. பிரமாணாங்கித சேஷ்டி தைகின்னு வேற சொன்னான். யாருக்காக எதற்காக இங்கே ஜனகனுடைய ஒரு ராஜ்யத்திற்கு வருகை தந்திருக்கிறார்களே, என்ன காரணமோ தெரியலையே இப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா பார்த்த முதல் திருஷ்டிலேயே அவனுக்கு ராமன் அவ்வளவு பிடிச்சு போச்சு. பிடித்த உடனே இவனுக்குத்தான் பொண்ணு தரணும்னு முடிவு பண்ணிட்டான் பார்வையிலேயே.
ராமலட்சுமணர்கள் விஸ்வாமித்திரர் அழைத்து வந்தபடியே ஜனக மகாராஜனுக்கு ராமனிடத்துல அப்படி ஒரு ஈடுபாடு இருந்ததாக வியாக்கியானத்துல சொல்றா. இந்த மோச்சித ஜனக ஹிருதய சங்கா தங்கான்ற இந்த சூர்ணிகையில அவனுக்கு தன் குமாரத்தியான சீதையை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்கு. நான் தப்பு பண்ணிட்டேனே, வில்ல ஒடிக்கிறவனுக்குத்தான் இந்த என்னுடைய மகளை கொடுப்பேன்னு சொல்லிட்டேனே, இவனால வில்ல ஒடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படுறது. ஏண்டா இதை மாதிரி ஒரு சுயம்வரத்தை நாம வச்சோன்னு நினைக்கிறான் ரகுவீரனை பார்த்த உடனே. தன் மகளை கொடுக்கறதுன்றது எல்லா அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தான் தனக்கு பிடித்த மாப்பிளை கொடுக்கணும்னு நினைக்கலாம், ஆனால் இந்த வில்ல ஒடிக்கிறவனுக்கு தான் என் மகள் அப்படின்னு ஒரு யாராவது வைப்பாளா? நான் வச்சனே, எத்தனையோ அரச குமாரர்கள்லாம் வந்து தோத்து போயிட்டாலே தன்னுடைய பிரியமான குமாரத்திற்கு விவாகம் நிச்சயமானதுல இப்பேற்பட்ட சந்தேகம் இருக்கு. இதெல்லாம் ஏற்பட்டு வாட்டுறது ஜனகன். ஜனகன் மனசுல இருக்கக்கூடிய சந்தேகத்தை, கவலைய, பயத்தை, அவனை எந்த அளவுக்கு வருத்திருக்குமோ இதெல்லாம் அந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய இந்த சங்கை எல்லாத்தையும், அதாவது கேள்வி இவன் ஒடிப்பானா அப்படின்ற ஒரு கேள்வி, இவன் ஒடிப்பானான்ற ஒரு சந்தேகம், இவன் ஒடித்தே தீர வேண்டும், ஒடிக்கலன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயம், எல்லாத்தையும் போக்கடித்தான் நம்மளுடைய சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. அப்போ வீரிய சுல்க நிபர்கணம்னு சொல்லுவா சாஸ்திரத்துல. இத ராமன் வில்ல ஒடித்து ஒரு வீரிய சுல்கனமான ஒரு நிபர்கணத்தை நல்லபடியாக கொடுத்தான் அப்படின்ற ஒரு, அப்பாடி வில்ல உடைச்சிட்டாண்டாப்பா அப்படின்னு ஒரு ஒரு சந்தோஷம் ஏற்படும் பாருங்கோ. வில்ல உடைச்சோடனே இது வெகு நாள் கிடைக்காத ஒரு விஷயம் திடீர்னு கிடைச்சதுன்னா ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அந்த சந்தோஷம் ஜனகனுக்கு இருந்ததாக இந்த 17வது சூர்ணிகைகளில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்போ இந்த மூன்று சூர்ணிகைகளும் சேர்த்தா போலே ஒரு கதை இருக்கு. அதுபடி கதைக்குள்ள, ராமாயண கதைக்குள்ள நாம போய் மற்றவாள்லாம் எப்படி இதை கையாளுறான்னு பார்த்து அதற்கும் சுவாமி தேசிகன் சாதித்த இந்த மூன்று சூர்ணிகைகளுக்கும் என்ன சங்கமம் இருக்கு, எப்படி சுவாமி தேசிகன் இதை கையாளுறார் அப்படின்ற விதத்தை நம்ம பார்க்கலாம். நேற்று பார்த்தோம் ஜனகன் ஆச்சரியமாக ராமலட்சுமணர்களை புகழ்ந்து பேசுற விதத்தை நம்ம பார்த்தோம். இப்போ மிதிலா நகரத்தை பத்தி சொல்றார் ராமாயணத்துல. இந்த ஜனக மகாராஜனுடைய மிதிலை இருக்கே ரொம்ப அற்புதமான ஒரு நகரம். ஜனகன் பிரம்மஜானி, ஜனகன் பிரம்மஜானின்றதுல நமக்கு சந்தேகம் இல்லை. அந்த லோகத்துல இருக்கக்கூடிய ராமாயணத்துல சொல்றார், லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு வேசி கூட பிரம்மஜானி, ஒரு வைசியன் அவன் கூட ஒரு பிரம்மஜானியா இருக்கான், துலாதரன்ற ஒரு வைசியன் பிரம்மஜானியா இருக்கான், பிங்களான்ற ஒரு வேசி பிரம்மஜானியா இருக்கான். பிரம்மஜானிகள் நிறைந்த ஊர் அது. அவன் எப்படி கொண்டாடுவார் ராமனை இல்லையா? விபவாவதாரத்தில் இந்த பெருமாள் இருக்கார், அவதாரம் பண்ணியிருக்கார். இப்படி இந்த அவதாரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவதாரம் பண்ணியிருக்கார். அப்போ அவளுடைய சகதர்மச்சரியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியை பார்க்கதற்காக இவர் போகிறார். இவா ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது ஒரு முனிவருடைய கடமைன்னு அவர் வந்திருக்கார். இதை ஜனகன் பார்க்குறான், பார்த்த உடனே என்னுடைய பொண்ணுக்கு இவன் தான் சரியான மாப்பிள்ளையாக இருப்பான்னு பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டான். அந்த ஜனகன் பிரம்மஜானியா இருக்கிறபடினால அவனுக்கு எப்படி பெருமாளை பிராட்டியம் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஸ்ரீவிசிஷ்டம் தத்துவமானது தெரியறதோ அதுபோல அந்த ஊர்ல இருக்கிறவா எல்லாருக்கும் தெரியறதுன்றார் வால்மீகி இல்லையா? பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து பார்க்கறது தான் நம்முடைய சித்தாந்தம். பெருமாள் வேற, பிராட்டி வேறன்னு நம்ம பார்க்கறது இல்லை, பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து பார்க்கணும். அப்ப சேர்த்து பார்க்கறது சித்தாந்தமா இருக்கு. அப்போ இந்த சித்தாந்தத்தை ஏத்தா போலே வைக்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டால் ஜனகனும் விஸ்வாமித்திரரும். ஜனகனும் இது நடக்குமான்னு எதிர்பார்த்துட்டுருக்கா. அப்போ அந்த ஊரில் இருக்க மொத்த பேரும் எதிர்பார்க்குறா. இங்கே மிதிலா நகரத்துக்கு போகிறா, ராமலட்சுமணால் ஊரை பார்த்துட்டே போகிறா. பார்த்துட்டு போச்சு, ஆச்சரியமாக இருக்குன்ற ஊர் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு கம்பன் சொல்கிறான். இதெல்லாம் மிதிலா நகரத்து காட்சி படலம்னே ஒரு படலம் இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்கும் கம்பனுடைய வர்ணனை அந்த இடத்துலலாம். அவ்வளவு ரொம்ப இனிமையா வர்ணிச்சிருப்பா கம்பனுடைய பாடல்கள் எல்லாமே. ஆதரித்து அமுதில் கோல் தேய்த்து அவயவம் அமைக்கும் தன்மை யாதி என திகைக்கும் அல்லால் மதனர்க்கும் எழுத ஒன்னா
சீதையை தருதலாலே திருமகள் இருந்த செய்ய போது எனப் பொலிந்து தோன்றும் பொன்மதில் மிதிலை புக்கார். மிதிலை புக்கார், மிதிலா நகரத்து உள்ள போயிட்டா. எப்படி இருக்கு மிதிலா நகரம்? திருமகள் இருந்த செய்ய போது என பொலிந்து தோன்றும் பொன்மதில் மிதிலை புக்கார். நான் கம்பன் சீதா பிராட்டி மகாலட்சுமி இல்லையா? மகாலட்சுமி தாமரையில தானே இருப்பா. அப்ப அந்த சீதா பிராட்டி இருக்கக்கூடிய அந்த மிதிலை எப்படி இருக்கு அப்படின்னால், பொன்மதில் மிதிலை புக்கார், பொன்மயமா இருக்கக்கூடிய தாமரை பூ போல இருக்கு, பொன் தாமரை போல இருக்கு. அழகா சொல்றாரு வால்மீகி கம்பன். திருக்குறந்தாண்டவன் சொல்றார், சீதையினுடைய உருவத்தை எழுதுனாலும் இந்த பெயிண்ட் இருக்கு, என்ன பெயிண்ட், அதாவது இந்த ஏசியன் பெயிண்ட்டு இந்த மாதிரி பெயிண்ட்லாம் சொல்கிறாளே, சீதையினுடைய உருவத்தை எழுதுனா எப்படி எழுதுறதுனாலாம், அமிர்தத்தையே பெயிண்ட்டாக வச்சுட்டு எழுதுனாலாம், எழுதுறதுக்கு ஆரம்பித்தான் மன்மதன்னு சார், அமிர்தத்தையே பெயிண்ட்டாக வச்சுட்டு எழுதுனான். அந்த அளவுக்கு அவயவ சௌந்தர்யத்தோடு அவ்வளோ அழகாக இருக்கலாம் தேவி. அவயவம் அமைக்கும் தன்மை யாதன திகைக்கும் அல்லால். சீதையினுடைய திருமேனி யார் எழுதுறது? ஓவியர்க்கு எழுதும் ஒன்னார் உருவத்தாய். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போடுறது. மதனர்க்கும் எழுத ஒன்னான், மன்மதனால கூட வர்ணிக்க முடியாத அளவுக்கு பிராட்டியினுடைய ஒரு தேக சௌந்தர்யம், அவளுடைய தேஜஸ் எல்லாமே இருக்கு. அந்த பிராட்டி அந்த ஊர்ல வசித்து கொண்டிருக்கிறபடினாலே அந்த மிதிலான் நகரமும் அவ்வளவு சௌந்தர்யம் வாய்ந்ததாக இருக்கு. இன்னமா இருக்குன்னு பார்த்துட்டே போறாரா ராமன். சொற்களை முனிவன் உண்ட சுடர்மணி கடலும் துண்ணி அல்கலந்து இலங்கு பல்மீன் அரும்பிய வானும் போல வில் கலை நுதலினரும் மைந்தரும் வெறுத்து நீத்த பொன்கலன் கிடந்த மாட நெடுந்தெரு அதனில் போனார். எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க கம்பன், நெடுந்தெரு அதனில் நடந்து போனார். ஆகாசத்துல நட்சத்திரங்கள்லாம் எப்படி பிரகாசிச்சிருக்கோ அது மாதிரி அகஸ்திய முனிவராலே, ஏன்னா அகஸ்திய தமிழ்ல ரொம்ப பிரமாதமானவர், சொற்களை முனிவன்னா தமிழ் பாஷையை தந்த அந்த அகஸ்திய முனிவராலே பருகப்பட்ட சமுத்திரம் முழுவதையும் அவர் ஓர் ஆச்சமணத்தில் உறிஞ்சுட்டார். அவர் உறிஞ்சின பிறகு சமுத்திரம் எப்படி வெறும் தரையா கிடக்குமோ அத மாதிரி இந்த ஊர்ல பார்த்தால் எங்க பார்த்தாலும் ரத்தனங்களும் பவழங்களும் முத்துக்களும் இருக்கான். அந்த ஊர்ல இருக்க தம்பதிகள்லாம் மொத்தமா சாத்தின் இருக்கலாம், சாத்தின்னு நடந்து போகும்பொழுது நிறைய போட்டு இருக்கா, நடந்து போறா ஒன்னு ஒன்னா கீழே விழுதான். கீழே விழுந்தா எப்படி இருக்கு? ஆகாசத்துல நட்சத்திரங்கள் பிரகாசிக்கிறா போல பூலோகத்துல நட்சத்திரங்கள் பிரகாசிக்கிறது இன்னைக்குதான் பாக்குறேன். நவரத்னங்கள் பிரகாசிச்சுட்டு இருக்காங்க. பொற்கலன் கிடந்த மாட நெடுந்தெரு அதனில் புக்கார். அப்படி போறாளாம் வீதியில, பரதநாட்டியம் ஆடுறாளாம், நாடகங்கள் ஆடுறாளாம், கொட்டகைகளா இருக்கான் எல்லா இடத்துலயும். எவ்வளவு அழகா வர்ணிக்கிறோமோ அவ்வளவு அழகா வர்ணிக்கிறார் மொத்தத்தையும் கம்பன். ஐயனுன் இடையார் ஆடும் ஆடக அரங்கு கண்டார். ஒன்னொன்னா பார்த்துட்டே போறாரு, பார்த்துன்னு போனா ஒன்னு ஒன்னு வருது. ஒரு டான்ஸ் கோட்டா வருது, ஒரு டான்ஸ் ஆடுற இடம் வருது, டிராமா போடுற இடம் வருது, ஒன்னு ஒன்னா வருதான். மங்கையர் விரும்பி ஆடும் வாவிகள் பலவும் கண்டார். பூநாட்டிகள்லாம் டான்ஸ் ஆடுறா, விஸ்வாமித்திரரும் ஜனகரும் பேசிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டே போனால் சபைக்கு போயாச்சு. விஸ்வாமித்திரரும் ஜனகரும் பேசிக்கிறான், இதை மாதிரி என் பொண்ணுக்கு சுயம்பரம் வச்சுருந்தேன், எப்படி வச்சுருக்கேன், சுயம்பரத்தினுடைய கதையை கொஞ்சம் சொல்ல பார்க்கலாம். வில்லு இந்த மாதிரி சிவதனுசம் உடைக்கிறவாளுக்கு தான் என்னுடைய பெண்ணை கொடுக்கறதாக நான் வச்சுருந்துருக்கேன். அந்த சிவதனுசு இழுத்துட்டு வரான். இழுத்துட்டு வரும்பொழுது வால்மீகி சொல்றார் 5000 பேர்னு சொல்றார், கம்பன் சொல்றான் 60000 பேர்னு சொல்றான்.
அந்த வில்லு வச்சிருக்க கூடிய அந்த வண்டி சக்கரத்தோடு இருக்க அந்த ஒரு பொட்டி இழுத்துன்னு வரா, சக்கரத்தோடு இருக்க பொட்டியை 5000 பேர் இழுத்துன்னு வராருன்னு வால்மீகி சொல்றாரு. இன்று நாம் சதானி பஞ்சாசத்து வியாயதானாம் மகாத்மனாம் மஞ்சூஷாம் அஷ்ட சக்கராம் தாம் சமூகஸ்தே கதஞ்சன. 8 சக்கரம் பொருந்திய ஒரு வண்டியில வச்சிருக்கா அந்த சிவதனுஷன், அந்த வண்டி இழுத்துன்னு வராலாம் எத்தனை பேர் சுவாமி? 5000 பேர். சதானி பஞ்சாசத்து 50 × 100 இல்லையா, 5000 பேர் இழுத்துன்னு வரான். கம்பன் சொல்றான், உருவலி யானையை ஒத்தமே நியர் செரிமயிர் கல்யாண திரண்ட தோழினர் 60000 அளவு இல் ஆற்றலர் தரிமருந்து இடையிடை தண்டில் தாங்கினர். வந்தார்னா சாதாரணமா இருக்கார் இல்லையா, அடியனை போல இருக்கிறவா நோஞ்சா மாதிரி இருக்கிறவா இல்லாம வந்து இழுத்துன்னு வராத. கம்பன் சொல்றான், உருவலி யானையை ஒத்தமே நியர் புஜபல பராக்கிரமத்தோட இருக்கக்கூடியவாள், பெரிய பெரிய பலசாலிகள் இழுத்துட்டு வரா, 60000 பேர் இழுத்துட்டு வரா அந்த வண்டியன்றான் கம்பன். செங்கொடு சக்கரம் தரித்த செங்கை அச்சிங்க ஏறு அல்லனே அல்லனேல் இதனை தீண்டுவான் எங்கு உடன் ஒருவன் இன்று ஏற்றின் இச்சிலை மங்கை தன் திருமணம் வாழுமாள் என்பர். செங்கொடு சக்கரம் தரித்த ஒருத்தன் கீழே இறங்கி வந்தால் மட்டும்தான் இந்த வில்ல தனுர்பங்கம் பண்ண முடியுமே தவிர இந்த லோகத்துல இந்த வில்ல வளைக்கிறதுக்கு யார் இருக்கா? இந்த வில்ல வளைத்து சீதையை கல்யாணம் பண்ணிக்க கூடிய ஒரு ஆண் பிள்ளை இந்த உலகத்துல இருக்காளா? சாக்ஷாத் அம்பசிய பாரே போனசிய மத்தியே நாகசிய பிருஷ்டே மகதோ மகியான்னு திருப்பார் கடல்ல க்ஷீராப்திநாதன் சயனிச்சுட்டு இருக்கானே, அவன் இறங்கி மானிட ரூபத்துல இங்க வந்தா மட்டும்தான் இந்த சிவதனுஷ நான் ஏற்றவே முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. எங்குடன் கேக்குறான் கம்பன். அந்த ஊர் ஜனங்கள்லாம் கேட்கறாங்க, எதுக்கு இப்போ போய் இந்த வண்டியை அனாவசியமாக இழுத்துன்னு வந்து மறுபடியும் நீங்கள் இழுத்துட்டு வரீங்க இழுத்துன்னு போறீங்க, உள்ளே வருது வெளில போகிறது உள்ளே வருது வெளில போகிறது இதே தான், யாரும் ஒன்றும் வரவாடலாம், நல்லா சொஜி பஜ்ஜியை சாப்பிட்டு போயின்ட்டுருக்கல தவிர சீதை கல்யாணம் ஆகிற மாதிரி தெரியவே இல்லையே. யார் அப்படி யார் வந்திருக்கா? மொத்த பேரும் இன்னைக்காவது இந்த வில்லு ஒடையாதா நான் ஏற்ற மாட்டானா ஒரு ஆண் பிள்ளைன்னு சொல்லிட்டு கேலரியே நிரம்பிடுச்சு அந்த அளவுக்கு வந்திருக்கான். இது ஏன் ஜன ஜனகன் சொல்றான், மோசித ஜனக ஹிருதய சங்கா தங்கா, அதுக்கு சம்பந்திச்ச வார்த்தைகள். ஏன் சுயம்வரம் இப்படியே வைக்கணும் இல்லையா? அதுக்கு பதில் சொல்றான், சின்ன வயசு சீதைக்கு அப்போ கல்லுக்கு ஆடுற அம்மானை ஆடினாலும் பெரியவா எடுக்கிறான், கல்லுக்கு ஆடுறா மூணு காயை வச்சுட்டு ஆடு கீழே விழாம ஆடுறது, அது அம்மானை ஆடுறதுக்குன்னு பாட்டெல்லாம் கூட இருக்கான் பெரியவா எடுத்துக்கிறான். அந்த அம்மான ஆடைச்சு ஒரு கல் கீழே விழுந்துருச்சு உருண்டு போயிடுச்சு. எங்க விழுந்ததுனால் இந்த சிவதனுசு வச்சிருக்க அந்த சக்கரத்தோட கூடின பொட்டிக்கு அடியில போய் பூந்துட்டு அந்த ஒரு கல். இது ஜனக மகாராஜா பார்த்துட்டே இருந்தான். மறுபடியும் அந்த கல்லுக்கு ஆடுறதுக்காக அவன் என்ன பண்ணா, சீதா பிராட்டி அந்த வண்டிய இடது கையால் அப்படி ஒரு நவுத்து நவுத்துனானான் அந்த வில்லு பொட்டிய, அங்கேருந்து அம்மானை எடுத்துட்டாலாம். வால்மீகி சொன்னா போல 5000 பேர், புஜபல பராக்கிரமத்தோட கம்பன் சொன்னா போல 60000 பேர், இவெல்லாம் இழுத்துன்னு வரச்சவே மூச்சு வாங்கிட்டு இருக்கான்னு சொன்னான். ஆனா இவோ இடது கையால தள்ளான். எப்படி இருக்கிறான் நம்மாத்து பொண்ணு, சின்ன பொண்ணு இல்லையா, இவளுக்கு சரியா எச்சப்பரட்ட கூட தெரியாது, மலையை தூக்கி வைக்கிறது அசால்ட்டா, என்ன அந்நியாயமா இருக்கு? இப்பேற்பட்ட பர்வதாகாரமா இருக்கக்கூடிய வில்லன் நகர்த்தி வைக்கிறதுக்கு நகர்த்தி வைக்கிறான்னா இப்பேற்பட்டவளுக்கு பர்த்தாவா வரக்கூடியவன் எப்பேற்பட்ட சக்திமானா இருக்கணும். ஆகையினால் இந்த வில்ல யார் வளைக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் பொண்ணுன்றான். யஹா சிவதனுராரோபணம் அகரோத் சதுபவதி ஜனக ஜாமாதா ஏன ஆரோபணம் அகிருதம் தஸ்யாபி ஜனகஜா மாதா. ஆரோப்பணம் யார் பண்றாலும் அவன் தான் ஜனகருடைய மாப்பிள. யாரு வந்து ஆரோப்பணத்தை பண்ணிட்டானோ அவனுக்கு தான் ஜனகஜனுடைய ஜனகனுடைய பொண்ணு ஜனகஜா. ஜனகாத்து ஜாய தைத்தி ஜனகஜா அவர் சீதை, இல்லைன்னா கிடையவே கிடையாது. அது ஒரு பிரமாதமா பெரியவா அர்த்தம் பண்றா.
யாரு சிவதனுச வளைக்கிறானோ அவன் ஜனகனுடைய ஜாமாத்தா, இல்லைன்னா எவனுக்கு வளைக்க வரலையோ ஜனகஜா மாத்தா. ஜனகனுடைய பெண்ணான சீதை அவன் மாத்தாவா நினைச்சிட்டு போயிடணும் அந்த இடத்த விட்டு. இவனாலே வந்து வில்ல வளைக்க முடியலன்னா அவன் காலில் விழுந்து சேவிச்சுட்டு அம்மா மன்னிச்சிடுமா, இன்னிலேருந்து உன்னை நான் அம்மாவா நினச்சிக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு போயிட வேண்டியது. சரி பார்த்தார், யாருமே இல்லையா அப்படின்ன உடனே விஸ்வாமித்திரர் சொல்கிறார், வத்சராமதனு பசியாயிட்டி ராகவம் அப்ரவீத்த. ஏ ராமா குழந்த, அந்த வில்ல கொஞ்சம் பாடுறா கண்ணா. விஷ்ணு புராணத்தில் பராசரர் சொல்கிறார், ராகவோத்பவே சீதா ருக்மணி கிருஷ்ண ஜென்மணி அந்யேஷு ச அவதாரேஷு லக்ஷ்மி ஸ்ரீரணபாயினி. ராகவனுக்காகவே அவதரித்தாள் சீதை, கிருஷ்ணனுக்காகவே அவதரித்தாள் ருக்மணி, மற்ற அவதாரங்கள்லாம் லக்ஷ்மி ஸ்ரீரணபாயினின். அப்போ ராகவனுக்காகவே அவதரித்திருக்கா சீதா, இதில் மாற்றமே இல்லை. வத்சராம தனு பஷ்யன், இப்போ பாரு அவளை பாரு. உடனே பார்த்த உடனே பார்க்க வரான், பார்த்த உடனே ஜனகனுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை நீக்கிறமா இல்லையா? வேதம் சொல்றத, கிரண்யவர் நாம் ஹரிணியம் சுவர்ணரத தஸ்ரஜாம் சந்திராம் கிரண்மயம் லக்ஷ்மியம் ஜாத வேதோ மகாவகாம். பெருமாள் போய் நிற்கிறார், பிராட்டி பார்க்கிறார். ஏற்கனவே வாசல்ல நடந்து போகும்போதே இவனை பார்த்து ரசித்தவள் இல்லையா மாடவன், அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள்னா கம்பன் சொன்னாள், தோல் கண்டார் தோலே கண்டார் தாள் கண்டார் தாளே கண்டார், தோலை பார்த்தா தோலையே பார்த்துட்டுருக்கலாம், திருவடியை பார்த்தால் திருவடியே சேவித்துட்டுருக்கலாம், அவ்வளவு அழகாக இருக்கான். இவன் நம் சீதையை கல்யாணம் பண்ணிக்க மாட்டானான்னு கேலரியில் இருக்கிறவா மொத்த பேரும் பார்த்துட்டு. என்ன அருணலத்தினால் இணையல் நின்றுழி கண்ணோடு கண் இணை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெற அறு உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். இவளும் பார்க்குறான் அவனும் பார்க்குறான், அவளுக்கு மனசில் ஆயிரம் சந்தோஷங்கள், இவன் வில்ல வளர்த்திட மாட்டானா இவனுக்கு நாம மாலையிட மாட்டோமா அப்படின்னு. அங்கே பார்க்குறான், அவன் பார்த்தா இவளை பார்த்துட்டு இருக்கான், ரெண்டு பேரும் பார்க்குறா அனுரூபமாக இருக்கு. கொல்லும் வேலும் கூற்றமும் எண்ணும் இவையெல்லாம் வெல்லும் வெல்லும் என் மதற்கும் விழிகொண்டால் சொல்லும் தன்னமைத்து அன்று அது குன்றும் சுவரும் தின் கல்லும் புல்லும் கண்டு ஊறுகள் பெண்கணி நின்றாள். பார்க்கிறான் ஆச்சரியமான மண்டபம், மண்டபத்தில் வில்ல வச்சிருக்கா, சீதை வந்து நிற்கிறா மின்னலை போல பிரகாசிக்கிறா, கண்ணால் கவ்வரா அப்படியே, அவளும் கண்ணால் கவ்வரா இவளும் கண்ணால் கவ்வரா, அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள், ஏக திருஷ்டேபி ரசாபாசா சவிஜேயான்னு கோலையானந்தத்திலே சொல்லியிருக்கார் அப்பைய தீக்ஷிதன். அந்த மாதிரி ஒரு ரசாபாசம் ஏற்படுறது ரெண்டு பேருக்குள்ள. நோக்கிய நோக்கு எனும் துதிகொள் வேலினை, பார்த்துட்டே இருக்கான் பிராட்டியை, பார்த்துட்டே இருக்கான் வில்ல, பார்த்துட்டே இருக்கான் பெருமாள், பிராட்டியும் பெருமாளை பார்த்துட்டே இருக்கான். எடுக்கிறான் வில்ல, எடுக்கிறான், எடுத்து வச்சு நிற்கிறான், எடுத்து வச்ச வரிசிலை அண்ணலும் வாட்கண் நங்கையும் இருவரும் மாறிப்புக்கு இதயம் எய்தினார். ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள பேசிக்கிறான், பேசிக்கும்பொழுது பார்க்கிறா, பார்த்த உடனே ஒருத்தருக்கு வந்து ஒடிக்கணும் ஒடிக்கணும் ஒடிக்கணும்னு இவர்கள் சொல்கிறார், அவளும் ஒடிக்கணும் ஒடிக்கணும் ஒடிச்சே தீரணும் ஒடிச்சே தீரணுன்றார். வத்சராம தனு பசியைதி ராகவம் பிரவீத என் நன்னும் உம்ம. இது ரொம்ப அழகா இவ விஸ்வாமித்திர சொன்னதை கேட்டு இவர் போய் நின்று அப்படியே எடுத்து வைக்கிறார். இதம் தனுர்வரம் பிரம்மன் சம்ஸ்பிருஷாமீக பாணினா என்னவாம் ஸ்தபவிஷ்யாமி தோலனே பூரணே பிவாம். ராமன் சொன்னாராம், தொட்டு பார்க்குறேன், கிட்ட போனாராம், கச்சம் கட்டிட்டு போனாராம், எதிர்க்க நின்னாராம், இடது கையாலேயே எடுத்தாராம், அப்புறம் எடுத்து என்ன பண்ணார் அப்படின்னா யாரை கேட்கலான்னு கம்பன் வர்ணிக்கிறான். யாரை கேட்கலான்னும்பொழுது தடுத்து இமையாமல் இருந்தவர் தாளில் மடுத்ததும் நான்முதி வைத்ததும் நோக்கார் கடுப்பினில் யாரும் அறிந்தினர் கையால் எடுத்தது கண்டார் இற்றது கேட்டார். இல்லை எடுத்தாரா? எடுத்தார், நான் பார்த்தேன். அவர் உடைச்சதை பார்த்தியா? உடைச்சதை பார்க்கவே இல்லை, சத்தம் தான் கேட்டது. எடுத்தார் கண்டார், எடுத்ததை பார்த்தார், ஆனால் இற்றது கேட்டார். எதை கேட்டார் தெரியுமா? எல்லாரும்
பார்த்துட்டே இருந்தாலாம், பார்த்தா பட்டுனு சத்தம் தான் கேட்டுதான் வில்லு கீழே இருக்கான். ரொம்ப அழகாக இங்க வில்லு ஒடிஞ்ச விஷயத்த ரொம்ப ரொம்ப அழகா சொல்றான். தடுத்தது இமையாமல் இருந்தவர் கண் கொட்டாம பார்த்துட்டே இருந்தான், உடைப்பானா உடைப்பானா உடைப்பானா. தத்ய சப்தோ மகாநாசியே நிர்காத சமஸ்தமனிஸ்வனா பூமிகம் பஸ்த சுமான் பர்வதஸ்யேவ தீர்யதாம். பார்த்தாராம், பார்த்தா உடைஞ்சு போச்சு வில்லு, ஆனந்தம் சந்தோஷம், வில்லு உடைஞ்சு போச்சு, மாலை இடறதுக்கு போலாமான்னு பார்க்கிறார். ஜனகன் ஆற தழுவிக்கணும்னு நினைக்கிறான். கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு தாராம் பெருமாள். சுயம்பரத்த நடத்தில மாலையை போட சொல்லான். இந்த ஊர்ல யாரும் ஆண்கள் இருக்காளான்னு கேட்டான். ஆச்சு, வில்ல உடைச்சாச்சு. அவ்வளவுதான தவிர இதற்கு மேல நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு அது எங்க அப்பாவை கேட்கணும். அப்பாவை கேட்காம எதுவுமே நடக்காது. அதனால ஜனக என்ன பண்றான், ஜனகேன சமாதிஷ்டாக தூதாக தே கிளாந்த வாகனாக தரித்திர திரிராத்திரம் உஷிதா மார்க்கே துவயோத்யாம் பிராவிஷன் மார்க்கேத்து அயோத்தியாம் பிராவிஷன்னு புரியும் அப்படின்னு. மூணு ராத்திரி மார்க்கத்தில் இருந்தால் அயோத்தியா நகரத்தை அடைந்தால் ஜனகர் இடத்துல தசரதன் இடத்துல விஷயத்தை சொல்றதுக்காக ஜனகனாலே அனுப்பப்பட்ட தூதர்கள் அப்படின்னா. இதோட இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். இது வில்லு ஒடிஞ்சு போச்சு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை சீதா கல்யாணம். லக்ஷ்மி நாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுதபதாம்புஜயத்மருக்மவ்யாமோஹதஸ்தரிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோ ஸ்ரீகசிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. யோந்த ப்ரவிஷ்ய மம வாசமிமாம் ப்ரசூப்தாம் சஞ்சீவயத்ய கில சக்திதரஸ்வதாம்னா அந்யாஸ்தஹஸ்தசரணஸ்ரவணத்வகாதீன் பிராணாநமோ பகவத புருஷாய தஸ்மை விசுத்த விஞ்ஞான கணஸ்வரூபம் விஞ்ஞான விஸ்ரானன பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவம் அஹம் ப்ரபத்யே. ஜெயத்யாஸ்ரித சந்த்ராஸத்வாந்த வித்வம்சனோதய பிரபாவான் சீதையா தேவ்ய பரம வ்யோம பாஸ்கர. சர்வேபியா நமஸ்கார. ரகுவீர கத்தியத்தினுடைய இன்றைய உபன்யாசத்தில் நாம பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் நடக்க இருக்கக்கூடிய இந்த கல்யாண வைபவத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோம். சுவாமி தேசிகன் இதை ஒரு சூர்ணிக்கைகளால், நேற்று ஒரு சூர்ணிக்கையினால வில்லு உடைஞ்சதை பற்றியும், அதாவது ஜனகனுடைய சந்தேகத்தை போக்கி வில் ஒடித்ததை பற்றியும், அடுத்த சூர்ணிக்கையினால பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் கல்யாணம் ஆகி அவ ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்றதை பற்றியும் ரொம்ப அழகாகவே சாதிச்சிருக்கார் சுவாமி தேசிகன். இது 18வது சூர்ணிக்கை. பரிஹிருத்தில நரபதிவரண ஜனக துஹித்ரு கூச்சா தட விகரண சமுச்சித கரதலா. பரிஹிருத்த நிக்கில நரபதி வரண ஜனக துஹித்ரு கூச்சா தட விகரண சமுச்சித கரதலா. பரிஹிருத்த பரிஹரிக்கப்பட்ட நிக்கில நரபதி சமஸ்த ராஜாக்களுடைய வரண வரிக்கிறத உடைத்தாகிற ஜனக துஹித்ரு ஜனகராஜனுடைய திருமகளா இருக்கக்கூடிய சீதையினுடைய குச்சத்தட்ட திருமார்பு பிரதேசத்துல விகரண ஒரு லீலைக்கு சமுச்சித ஒரு யோக்கியமான கரதல ஹஸ்த பிரதேசத்தை உடையவனே அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் கல்யாணம் ஆகி அவ ரெண்டு பேரும் மிதுனத்துல இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாகவே சிருங்காரமா இங்க சொல்றார். இத விசிஷ்டாத்வைத தத்துவப்படி நம்ம பார்க்கணும். பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து இருக்கிறது தான் நம்மளுடைய தத்துவமே. பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் எந்த விதமான வித்தியாசத்தையும் நாம் பார்க்க கூடாது. மற்றவர்கள் சொல்றா போலே பிராட்டிய அணுத்துவமாகவோ இல்ல ஜீவகோட்டியில சேர்த்துட்டோ பிராட்டிக்கு
சக்திகள் எதுவும் இல்லைன்னு சொல்லிண்டோ, பெருமாள் பிராட்டிக்கு சில சக்திகளை தனியாக தருகிறான் அப்படின்னு சில பேர் சொல்றார். சுவாபாவிகமாக அவளுக்கு சக்தி இல்லை, ஆனால் பெருமாள் தன் மனைவியாயிட்டபடியினாலே அவளுக்கு சில சக்திகள் எல்லாம் தரான் அப்படின்னு சொல்றான். அது மாதிரி அசட்டுத்தனமாகலாம் நாம் யோசிக்காமல் எம்பெருமானும் பிராட்டியும் சேர்ந்தே இருக்கிறார்கள் அப்படின்றது தான் உபாசனம். ஸ்ரீவிசிஷ்டம் தத்துவம் தான் நம்ம உபாசனம் பண்ணணும், வேற எதையும் பண்ணக்கூடாது. மற்ற புஸ்தகம் வாத்தியார் சுவாமி சொல்லுவார், மற்ற புஸ்தகங்கள்லாம் வாசிக்கவே கூடாது நம்ம. இன்னமுத திருமகள் என்றிவளை முன்னிட்டு தான் நாம கோதா பிராட்டிக்கே போட்டோம். மற்ற ஆழ்வார்களை சொல்லக்கூடிய விதத்துல சுவாமி தேசிகன் கோதா பிராட்டிய கூட சொல்லல, சாட்சாத் எம்பெருமானுடைய பிராட்டி அவள். அதனால தான் இன்னமுத திருமகள் என்றிவளை முன்னிட்டுன்னு தனியா போட்டோம். பூமி தேவிய பூஸ்துதியில சொல்லும் பொழுது கூட திராணாபி சந்தின்னு சொல்றார் தனியாவே சுவாமி தேசிகன். ஒரு எட்டு மேல போய் நாம இப்படி வேணாலும் சொல்லலாம் சொல்லலாம், நம் சித்தாந்தத்துல பிராட்டிக்குத்தான் ஏற்றம் அதிகம். காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி சையாசனம் வாகனம்னு அந்த பெருமாள் இன்று உலகமளவும் போற்றப்படுகிறா போல இருக்கிறதுக்கான காரணம் யாருன்னு கேட்டால் அது பிராட்டி. அதை நம்மளால் நிச்சயமா சொல்ல முடியும். பிராட்டி இல்லையே நமக்கு சித்தாந்தமே இல்லை. உபாசனன்றது இதுதானே, ஸ்ரீவிசிஷ்டம் தத்துவத்தானே உபாசனம் பண்ணணும். ஒன்றுடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்பன் ஸ்ரீயா சார்த்தம் ஜெகத்பதிகின் இதெல்லாம் சொன்னாலே, இப்படிப்பட்ட பிரமாணங்கள்னாலே சுவாமி தேசிகன் தத்துவத்திரை சிந்தனாதிகாரத்திலேயே மொத்தத்தையுமே நிரூபிக்கிறாரு. ஈஸ்வரனுடைய மொத்த விஷயங்களும் பிராபிய பிரம்மணோ ரூபம்ன்ற இடத்துலையும் தத்துவத்திரை சிந்தனாதிகாரத்தில் ஈஸ்வர தத்துவத்தை நிரூபிக்கக்கூடிய அந்த அவசரத்திலையும் பார்த்தால் எல்லாத்தையும் பிராட்டியோடு சேர்ந்தே இருப்பவன் பெருமாள்ன்றதான் நிரூபிக்கிறார. தவிர பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் சில வித்தியாசங்கள்லாம் காண்பிக்கல. பிராட்டி பெருமாளை காட்டிலும் தாழ்ந்தவள்ன்றதும் நமக்கு சித்தாந்தமே கிடையவே கிடையாது. தம்பதி ஜெகதாம்பதின்றது தான் சுவாமி தேசிகனுடைய சித்தாந்தம். ஆகையினால நாம் இது மாதிரியான கல்யாணங்களை பண்ணி வைக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். ராமாயண உபன்யாசத்துல மூணா நாள் முக்காவாசி கல்யாணம் இருக்கும். முதல் நாள் ராம ஜனனம், ரெண்டாவது நாள் யாக சம்ரக்ஷணம், ஒன்பது நாள் ராமாயணம் உபன்யாசம்னா மூணாவது நாள் கல்யாணம் இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். கூடுமான பர்யந்தம் மூணாவது நாள் வச்சுப்பா. ஏன் அப்படின்னா சீதா கல்யாணம் பண்ணி பார்க்கறது அப்படின்றது விஸ்வாமித்திரருக்கு எவ்வளவு ஏற்றத்தை கொடுத்ததோ அது மாதிரி இந்த சீதா கல்யாணத்தை சொல்றவாளுக்கும் சரி கேட்கறவாளுக்கும் சரி சிரேயஸ்தான் இருக்கும். ஏன்னா விஸ்வாமித்திரர் ராமன் ஆயிட்டு வரும்போதே ஸ்ரேயஸ்தாஸ்மை பிரதாசியாமின்னு சொல்லிட்டு ஸ்ரேயஸை கொடுக்க போறேன் இவனுக்கு அப்படின்னு சொன்னால் இவனுக்கு தாட்டகா வதத்தை பண்ணது ஸ்ரேயஸை கொடுக்கல, சுபாகுமாரீச்சனை வதம் பண்ணது ஸ்ரேயஸை கொடுக்கல, ஏன் அகல்யா விஸ்வாமித்திரருடைய யாகத்தை சம்ரக்ஷணம் பண்ணது ஸ்ரேயஸை கொடுக்கல, அகல்யா சாப விமோச்சனத்தை பண்ணது ஸ்ரேயஸை கொடுக்கல, இவன் மூதாதையர்கள் கங்கா தேவியே லோகத்துக்கு அழைச்சிட்டு வந்து அந்த நதியில நாம போறோம்ன்ற ஒரு குலப்பெருமை இருக்கு, அதுவும் இவனுக்கு ஸ்ரேயச கொடுக்கல, விஸ்வாமித்திரருடைய கதையை தானே கேட்டான் அதுவும் இவனுக்கு ஸ்ரேயச கொடுக்கல. அப்ப ஸ்ரேயஸ்தாஸ்மை பிரதாசியாமின்னு ஸ்ரேயஸை இவனுக்கு நான் பெற்று வைக்கிறேன் இவனுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தாரு, அந்த ஸ்ரேயஸ் எதுன்னு கேட்டால் இன்னைக்கு மிதிலா நகரத்துல இவன் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரேயஸ் அதுதான் ஸ்ரேயசை தவிர வேற எதுவுமே ஸ்ரேயஸே கிடையாது. அனந்தம் பதமே வித்தம் யஸ்யமே நாஸ்தி கிஞ்சன மிதிலாயாம் பிரதீப்தாயாம் நமே கிஞ்சித் பிரதஹ்யதே கர்மணைவ ஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயா. மிதிலா நகரம், மிதிலை அப்படின்ற இந்த நகரம் இருக்கே இந்த நகரத்துக்கு நகரத்துல அவ வந்தபடினால அவளுக்கு மைத்திலின்னு பேர் ஏற்பட்டது. பிராட்டி பிறந்த பிறகுதான் அந்த லோகமே சுபிக்ஷமா இருந்தது, ஜனகனுக்கே ஒரு ஏற்றம் கிடைச்சதுன்னே சொல்றா பெரியவாள். இதை இன்னைக்கு நடக்கக்கூடிய நிச்சயதார்த்தத்திலையும் சொல்ல போறார், ஜனகரே சொல்ல போறார் எப்படி தன்னுடைய வம்சம்னு. தசரத வம்சத்தை பத்தி வசிஷ்டர் சொல்லும் பொழுது ஜனகனுடைய வம்சத்தை பத்தி சதானந்தர் சொல்லலை, ஆனா அவனே சொல்லிக்கிறார், ஜனகரே சொல்றாரு தன்னுடைய வம்சம் எப்படின்னு சொல்லிட்டு வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. அதுதான் நிச்சயதார்த்தத்துல நடக்கிறது. பெண் பார்க்கும் படலம்னே கம்பன் எழுதுனாதார். அந்த அளவுக்கு பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறார் விஸ்வாமித்திரர்.
ஏற்கனவே சொன்ன போல விஸ்வாமித்திரர் அதற்கு பிறகு எங்கேயுமே காணப்படல, ராமாயணத்துல எந்த ராமாயணத்திலயுமே காணப்படல. எங்கேயாவது ஒரு இடத்துல விஸ்வாமித்திரர் பேர் வந்ததாக யாருகாலையும் கண்டுபிடிக்க முடியல. அவர் எதற்காக வந்தார், சித்தாசிரமத்திற்கு யாகத்த சம்ரக்ஷணம் பண்றதுக்காகவோ, அகலிகைக்கு சாப விமோசனத்தை ஏற்படுத்துறதுக்காக மட்டும் அவர் வரல, சீதா கல்யாணத்துக்காகத்தான் வந்தார்ன்றது ஸ்பஷ்டமா தெரிகிறது விஸ்வாமித்திரருடைய நடத்தையிலிருந்து பார்த்தால். அப்போ விஸ்வாமித்திரர் வந்த காரியம் இதுவாக இருந்தால், அந்த காரியத்தை நாமல்லாமல் நிறைவேற்றி வைத்தால் நமக்கும் விஸ்வாமித்திரருக்கு கிடைத்த பாக்கியம் நமக்கும் கிடைக்கும் அப்படின்ற தெரியுது. ஒருபடி மேல போய் ஒரு கவி வர்ணிக்கிறான், பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் இவர் கல்யாணம் பண்ணி வச்சதுனாலதான் சகுந்தலைக்கும் சகுந்தலைய திலீபன் ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்றார். இது ஒரு கவிஞர் எழுதலாம், விஸ்வாமித்திரரை பத்தி எழுதும்போது சம்ஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அப்போ இந்த காரியத்தை இவர் பண்ணதுனால மட்டும்தானோ என்னவோ தெரியல, சகுந்தலை திலீபனை ஏத்துண்டானே சொல்றார். அப்போ இது பிற்பாடு பண்ணாரோ இல்ல அது முதல்ல நடந்ததோ, அது சரித்திரத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம். இது முதல் நடந்தா அது முதல் நடந்தான்னு அநேகமா பார்த்தால் சகுந்தலையுடைய கதை வந்து மகாபாரதத்துல தான் வருது, ராமாயணத்துல இல்ல, ராமாயணத்துக்கு முன்னாடியும் இருக்க மாதிரி தெரியல. மகாபாரதத்துல வர கதை அது. மகாபாரதத்துல சொல்றார் இந்த விஷயத்துல, சகுந்தலை திலீபனுடைய விஷயத்துல. அப்போ ஒரு பெண் அப்படின்னா அர்த்தோகி கன்யா பரக்கியவன் கண்வரும் சொல்லுவார் சாகுந்தலத்தில் இந்த விஷயத்த. ஒரு பெண் அப்படின்னால் அந்த பெண்ணை நம்ம ஆத்துல வச்சிருக்க கூடாது, இன்னொரு ஆத்துக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து பிறந்த அகத்து பெருமையும் புகுந்த அகத்து பெருமையும் ரெண்டுத்தையும் அவள் நிலைநாட்டுபவளாக இருக்க வேண்டும். அப்படி சீதா பிராட்டியும் இதோடு நிறுத்தி வைக்காமல், ஜனக மகாராஜா தன் அகத்திலேயே வைத்திருக்காமல், எப்பேற்பட்ட ஒரு குலம் தசரத குலம், அந்த குலத்திற்கு இன்று அனுப்பி வைக்கிறான் கல்யாணம் பண்ணிட்டு, கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்கிறான். அப்பேற்பட்ட குல பெருமையை காப்பாத்துறது, அதாவது பிறந்த அகத்து பெருமையும் அவள் காப்பாத்துறா, இதனால் பர்யந்தம் காப்பாத்திட்டா மைத்திலியா இருக்கிறபடினால இனிமேல் ராமனுக்கு பாரியையா போய் அவள் தசரதனுடைய குலப்பெருமையும் அவள் காப்பாற்றத்தான் போற, ராமாயணமும் அப்படித்தான் இருக்க போறது. ஆகையினால சுவாமி தேசிகன் இந்த சூர்ணிகையினால பார்த்தால் அவ ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு 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 சிருங்கார விஷயத்த சுவாமி தேசிகன் இங்க சாதிக்கிறார். நாமோ நேரடியாக சரித்திரத்துக்குள்ள போய் பார்த்தோம்னா, நேற்றுக்கு வில் ஒடிந்தது பர்யந்தம் பார்த்தோம், இன்னைக்கு பார்த்தால் ஒடிந்த பிறகு ஜனகனுடைய தூதர்கள் எல்லாரும் சேர்ந்து கிளம்பி தசரதன் மூன்று ராத்திரிகள் யாவது தசரதனுடைய அரண்மனைக்கு போய் அங்க போய் விஷயத்த சொல்றா, இது மாதிரி நடந்திருக்கு. தசரதன் ரொம்ப சந்தோஷப்படுறான், ரொம்ப சந்தோஷப்பட்டு அவன் மொத்த சீரையும் எடுத்துட்டு கல்யாணத்துக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புறான், ஜனகனுடைய அரண்மனைக்கு வரத்துக்காக கிளம்புறான். கம்பன் சொல்றாரு ரொம்ப அழகா இந்த விஷயத்த பார்த்தால், கண்டிலன் என்னை என்பார், கண்டனன் என்னை என்பார், குண்டலம் வீழ்ந்தது என்பார், குறுக அரிது இனி சென்று என்பார், உண்டுகொள் எழுச்சி என்பார், ஒலித்தது சங்கம் என்பார், மண்டலவேந்தர் வந்து நெருங்கினர் மருங்குமாதோ. ஏகப்பட்ட சின்ன ராஜாக்கள் கல்யாணத்துக்காக வந்திருக்கா ஜனகன், அதுக்குள்ள மொத்த பேருக்கும் சொல்லிட்டான். ஏகப்பட்ட ராஜாக்கள் வந்திருக்கா ஜனகனை பார்க்க, தசரதனை பார்க்கறதுக்காக கிட்டக்கிட்ட வந்து பார்க்கிறாளாம் தசரதனை பார்த்து. இவர் தான் தசரத மகா சக்கரவர்த்தி, இப்பேற்பட்ட சக்கரவர்த்தியை பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைச்சதா, நாம ஏதோ சிற்று அரசர்கள், நமக்கெல்லாம் கிடைச்சிருக்க. ராஜா என்ன பார்த்தார், ராஜாவுடைய திருஷ்டி என் மேல விழுந்தது, இல்லையே என்னை பார்க்கவே இல்லையேன்னு ஒருத்தன் கஷ்டப்படுவானா, ராஜா நீ பரவாயில்ல கொடுத்து வச்சவன், ராஜாவுடைய திருஷ்டி உன் மேல விழுந்ததேன்னு. அந்த அளவுக்கு தசரதன் விஷயத்துல மொத்த பேரும் கண்டிலன் என்னை என்பார், கண்டனன் என்னை என்பார், என்னை பார்க்கலன்னு சில பேர் வருத்தப்படுவார், என்னை ராஜா பார்த்துட்டாருன்னு சில பேர் சந்தோஷப்படுவார்னு சொல்றான் கம்பன். ஜனகன் வரான், மித்திலைக்கு போய் சேர்ந்தார், சுவாகத்தை சொல்லி வரவேற்கிறார் ஜனகர். சுவாகத்தம் தே மகாராஜ திஷ்டியா பிராப்தோசி ராகவ புத்திரயோ உபயோகா பிரீதம் லப்யசே வீரிய நிர்ஜிதாம் திஷ்டியா பிராப்தோ மகாதேஜா வசிஷ்டோ பகவான் ரிஷி. எல்லாருக்கும் ரகுவம்ச மகாராஜா, மகாராஜாவே மகா பிரபாவசாலி, நீங்கள் எங்க தேசத்துக்கு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் சுவாகத்தம் நடக்கணும்.
திட்யாமே நிர்ஜிதா விக்னா திட்யாமே பூஜிதங்குலம். பகவானுடைய அனுகிரக விசேஷத்தினால எல்லா விக்னங்களும் போச்சு. என்னுடைய குலத்துல இதனால் பர்யந்தம் என்னென்ன விக்னங்கள்லாம் இருந்தோ அந்த விக்னங்கள் எல்லாம் இன்னையோட போச்சு. இந்த விக்னங்கள்லாம் போனதுனாலயோ என்னவோ தெரியல, இப்பேற்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் என்னை தேடி வருதுன்றான் ஜனகன். இப்படி எல்லாம் என்னை தேடி வருது, ஒவ்வொருத்தரும் வந்து நிக்கிறீங்களே, கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு, இப்பேற்பட்ட பாக்கியம் பார்த்தீங்களா. ராகவை சக சம்பந்தாத்து வீரிய சிரேட்டேர் மகாத்ம பிகி. ரகுவம்சத்து மகாராஜாக்கள் எப்பேற்பட்டவர்கள், வீரியத்தினால எப்பேற்பட்ட பிரசித்தி அடைந்தவர்கள் அந்த மகாராஜாக்கள். அவளோட சம்பந்தம் எனக்கு கிடைச்சதே, இது நாம் பண்ண பாக்கியம் இல்லையான்றான் ஜனகன் தசரதனை பார்த்து. ஸ்வப்ரபாதே நரேந்திரத்வம் நிர்வர்த்தயிதும் அர்ஹசி. நாளை காலம்பரை இன்னைக்கு ராத்திரி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க எல்லாரும். நாளை காலத்தால கல்யாண வேதி மண்டபத்துக்கு வாங்கோ, அங்க எல்லா விஷயத்தையும் பேசிக்கலாம், எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி வைக்கணும். இதெல்லாம் பூர்த்தி பண்ணி வைக்கிறது தான் உங்களுடைய காரியம் அப்படின்னு நாளை காலம்பரை பேசிப்போன்னு ராத்திரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவளை எல்லாம் ஒரு இடத்துல தங்க வச்சுட்டு ஜனகன் அரண்மனைக்கு திரும்பி போறான். கல்யாணத்துக்கு கல்யாணம் நடக்கணும், எல்லாத்தையும் ஸ்வீகரிக்கணும்ன்றார். கல்யாணத்துக்கு நான் என்ன சொல்ல முடியும்ன்றான் தசரதன். அது பிரதிக்ரஹோ தாதிருவசம் ஸ்ருதம் ஏதன்மயா புரா யதா வக்ஷ்யசி தர்மஜ்ய தத்கரிஷ்யாமஹே வயம். தசரதன் சொல்றான், நான் என்னத்த பண்ணணும், பிரதிகிரகத்தை வாங்கிக்கிறவன் தானே நான், எனக்கு என்ன கஷ்டம் இருக்கு. நீர்தான் சுவாமி கன்னியாதானம் பண்ணணும், கன்னியாதானம் பண்ணி கொடுக்குறவன் தான் கல்யாணத்தை பத்தி கஷ்டப்படணுமே தவிர பிள்ளையாத்துக்காரா எதுவும் கஷ்டப்பட மாட்டான். அவ வந்து வாங்கிட்டு போயிடுவா பிள்ளைய. இதுதான் நடக்கிறது எல்லா இடத்துலயுமே. பொண்ணு தான் கஷ்ட, பொண்ணாத்துக்காரா தான் கஷ்ட பண்ணும், நான் ஏன் கஷ்ட பண்ணும், என்ன என்ன கேட்க போற நீர், நீ முதல்ல எல்லாத்தையும் போய் சித்தமா வையோன்று. சுருத்வாத்து விதேகாதிபதிகி பரம் விஸ்மயமாக தான் ஜனக மகாராஜா ஆச்சரியப்பட்டானான். இக்ஷ்வாக்கு வம்சத்து ராஜாக்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கு, நீ சொன்னத நான் சொல்றத நீ என்ன கேட்கணும், நீ சொல்றதான நான் கேட்கணும்னு சொல்றாளே, எப்பேற்பட்டவாள் இக்ஷ்வாக்கு வம்சத்து ராஜாக்கள் அப்படின்னா. நாளை கிளம்புற வரட்டும்னு போயிட்டார். மறுநாள் காலத்தால வரார், நியமிக்கிறார். ஜனகன் வரா, தசரதன் பேரார், தசரதன் பேச போறார், உட கூடவே வசிட்டர்லாம் போறார், எல்லாரும் பார்க்கிறார். விடிதம் தே மகாராஜ இக்ஷ்வாகு குல தெய்வதம் வக்தா சர்வேஷு கிருத்தியேஷு வசிட்டோ பகவான் ரிஷி தூஷ்ணீம் பூதே தசரதே வசிட்டோ பகவான் ரிஷி உவாச்ச வாக்கியம் வாக்கியஜா வைதேகம் சபுரோதசம். பொன்னாத்துக்காரெல்லாம் வந்திருக்கா, பிள்ளையாத்துக்காரெல்லாம் வந்திருக்கா, நிஸ்தார்த்தம் நடக்கிறது. வசிஷ்டர் இந்த பக்கம் குலகுரு, அந்த பக்கம் குலகுரு, சதானந்தர் உட்கார்ந்துட்டு இருக்கார். இப்படி இவாளும் குலகுருவோட உட்கார்ந்துட்டு இருக்கா, அவளை குலகுருவோட உட்கார்ந்துக்கிறான். ஆரம்பிங்க பேசுறதுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஆரம்பிங்கோன்றான் ஜனகரே. உமக்கு தெரியாதான்றார் வசிஷ்டர். உமக்கு தெரியாத விஷயம் இல்லை, இக்ஷ்வாகு வம்சம் எப்பேற்பட்ட வம்சம், இந்த வம்சத்துக்கே குலதெய்வர் யாருன்னு கேட்டால் குலகுரு வசிஷ்டர் தான், அவர் தான் பேச வேண்டியதெல்லாம் அவர் தான் பேசுவார், நாங்கள் ஒன்றும் பேச மாட்டோன்றார் தசரதன். விடிதம் தே மகாராஜ இக்ஷ்வாகு குல தெய்வத்தம் வக்தா சர்வேஷு கிருத்தியேஷு வசிட்டோ பகவான் ரிஷி. வக்தா யாரு, எல்லா விஷயத்தையும் பேச போறவர் வசிஷ்டர் தான். வசிஷ்டர் பார்த்தார், இது என்னடா நம்ம தலையில இது மாதிரி வந்து விழுந்துருத்தேன்ட்டு, நான் எதுவும் பேச போறதில்லை, சாரமா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், எதுவும் பேச போறதில்லை. என்ன பேச போறார், உவாச்ச வாக்கியம் வாக்கியஜா வைதேகசம் சபுரோதசம். அந்த எதிர இருக்கக்கூடிய சதானந்தர்கிட்ட வம்சத்து பெருமைகளை சொல்றார். சாதாரண வம்சம் இல்லை இக்ஷ்வாக்கு வம்சம், தெரிஞ்சுக்கோ இக்ஷ்வாக்கு வம்சம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு. பிரம்மா, மரீச்சி, கஷ்யபன், விவஸ்வான், மனு, மனு எப்பேற்பட்டவர், ஆசீரிதம் தமோபூதம் அப்ரஜ்ஞாதம் அலக்ஷணம் அப்ரதர்க்கியம் அவிஜ்ஞேயம் பிரசூக்தம் இவ சர்வதா அப்படின்னு மனுஸ்மிருதியிலே சொல்லியிருக்கு. அப்பே வைவஸ்வதோ மனுர்நாம மானனியோ மணிஷினா அப்படின்றான் காளிதாசன். யாரு முதல்னு கேட்டா வைவஸ்வத மனு தான் தசரத சக்கரவர்த்தி குலத்துக்கு முதல் முதலா இருக்கிறவன். வசிஷ்டர் சொல்றார், பிரம்மா, மரீச்சி, கஷ்யபன், விவஸ்வான், மனுன்னு இப்படி தொடர்ந்து வருதுடான். பிரம்மாவுடைய புள்ள மரீச்சி, அவர் புள்ள கஷ்யபர், அவருக்கு புள்ள விவஸ்வான்ற சூரியன், அவர் புள்ள மனு, மனுனுடைய புள்ள இக்ஷ்வாக்கு, அவருக்கு குக்ஷி, அதுக்கப்புறம் விக்ஷுகி, இதுக்கப்புறம் பார்த்தால் நமக்கு தெரிஞ்ச சகரபுத்திரால் சகரன்ற மகாராஜன், அதுக்கப்புறம் அசமஞ்சசன், அதுக்கப்புறம் அம்சுமான், அதுக்கப்புறம் திலீபன், அதுக்கப்புறம் பகீரதன், அதுக்கப்புறம் அம்பரீஷன், அதுக்கப்புறம் நகுஷன், அதுக்கப்புறம் யயாதி, ஏயாத்திக்கு அப்புறம் நாபாகன் ஒருத்தன், அதுக்கப்புறம் அஜன், அஜனுடைய புள்ளதான் தசரதன், தசரதனுடைய புள்ள லாமன், அவனுக்கு அப்புறம் லக்ஷ்மணன், சத்ருக்னன், பரதன், அதுக்கப்புறம் பார்த்தால்
நவகுச்சான்னு சரித்திரம் போயிட்டே இருக்கு எங்கேயோ. ராமலக்ஷ்மண யோகோ அர்த்தத்தே ஸ்வத்சுதே வரையேன்னு இருப்ப, இவ்வளவு பேர் இருக்கா இந்த இக்ஷ்வாகு வம்சத்துல. ராமலட்சுமணன் உனக்கு மாப்பிள்ளை, இப்பேற்பட்ட வம்சத்துல உதித்தவர்கள் ராமலட்சுமணர்கள். அந்த அவதரித்த அந்த இரண்டு மகான்கள் அந்த இங்க வந்திருக்கா, அதுல ராமன் உனக்கு மாப்பிள்ளையாக போறான்னு வசிஷ்டர் சொன்னார். இப்போ எதுக்குடானா, தர்ம பிரஜார்த்தம் விரணி மகே, நான் உன் பொண்ணு ஏத்துக்கணும். எதுக்காக, தர்மத்தை பரிபாலனம் பண்றதுக்காகவும் பிரஜைய பரிபாலனம் உண்டு பண்றதுக்காகவும் நான் உன் பொண்ணு ஏத்துக்கிறேன்னு சொல்றேன். இதை கேட்டுட்டே இருந்தான், ரொம்ப பிரீத்தியா கேட்கிறான் இது ஜனகன். இதை கேட்டுட்டு ஜனகன் சொல்றான், ஏவம் புருவானம் ஜனகா பிரத்யுவாச்ச கிருதாஞ்சலி ஸ்ரோத்து மர்கசி பத்ரந்தே குலம் ந பரிகீர்த்திதம். சுவாமி ரொம்ப அழகா சாதிச்சேர் இக்ஷ்வாகு வம்சத்து பெருமைய. ஸ்ரோத்து மர்கசி பத்ரந்தே, உமக்கு மங்களம் உண்டாகட்டும், எங்களுடைய குலத்தை பத்தியும் கேளுவோம். நாங்க குலமும் சாதாரணமான குலம் இல்லை, எங்களுக்குள்ள எங்களையும் சொல்லணும். கேசாம் சித்ன வர்த்தவியம் அஸ்தி கேசித் ந கதையந்தி குதா குலஜாதத்வாபாவாதே கேசாம் சித் மத்தியே குலச்சரித்திரஸ்ய அஸ்பிருகணீயதாம். குலம் இப்படியா இருக்கும் அப்படியா இருக்கும், சில பேர் சொல்லுவா சில பேர் சொல்ல மாட்டா, எப்படி வேணாலும் இருக்கலாம். சில பேருடைய குலத்தை சொல்ல பிடிக்காம இருக்கும், சில பேர் தூஷ்ணியும் இருப்பா. சில குலங்களை பத்தி அதிகமா பெருசா தம்பட்டை அடிச்சுக்க முடியாது, ஆனா சில குலங்களை பத்தி பெருசா பேசிக்கலாம். இக்ஷ்வாகு வம்ச பிரபவான் பேசிக்கலாம். அதுக்காக எங்க குலம் ஒண்ணும் குறைஞ்சது இல்லை. எப்படிப்பட்ட குலம் தெரியுமா, நீமி பரதர்ம தர்மாத்மா சர்வசத்வதாம் வரா. நிமின்னு ஒருத்தன், அவன் தான் எங்க குலத்தையே ஆரம்பிச்சான். நிமின்னு ஒரு தர்மாத்மா, அவனுடைய பிள்ளை மிதி, அதனாலதான் மிதிலா அப்படின்னு இந்த நகரத்துக்கே பேர். இந்த மிதிலினால உண்டாக்கப்பட்ட, மிதியினால உண்டாக்கப்பட்டதுதான் மிதிலான் நகரம். அவருக்கு பிரதமர் ஜனக மகாராஜா, இந்த ஜனக மகாராஜா இல்லாமல் முன்னாடியே ஒரு ஜனக மகாராஜா இருந்திருக்கான். அப்புறம் உதாவசு, அதுக்கப்புறம் பார்த்தால் நந்திவர்தன் ஒருத்தன், அப்புறம் சுகேத்து, அதுக்கப்புறம் தேவராதன், அப்புறம் பிரகத் ரதன், மகாவீரன், சுத்ருதி, திருஷ்டகேத்து, ஹரிய யஸ்வன், மறு அப்படின்னு ஒருத்தன், பிரதீந்தகன், கீர்த்தி ரதன், தேவமீடன், விபுதன், மகீந்திரகன், கீர்த்திராஜன், மகா ரோமன் ஒருத்தன், சவர்ண ரோமன் ஒருத்தன், ஹரஸ்வரோமான்னு ஒருத்தன். இதெல்லாம் வால்மீகி பகவான் ரொம்ப ஆச்சரியமா எழுதுறாரு சரித்திரத்தை. இதுக்கப்புறம் பார்த்தால் ஜனகன், ஜனகனுக்கு தம்பி குஷத்வஜன், ஜனகனுக்கு ரெண்டு பொண்ணு சீதைன்னு ஒருத்தி, ஊர்மிலான்னு ஒருத்தி. குஷத்வஜன் அவன் தம்பி ஒருத்தன், அவனுக்கு ரெண்டு பொண்ணு, ஒருத்திக்கு பேர் மாண்டவின்னு பேரு, ஒருத்திக்கு பேர் சுதகீர்த்தின்னு பேர். இதை சொல்லிட்டு ஜனகனுக்கு தான் குஷத்வஜன் இன்னைக்கு காத்தாலதான் வந்தான்றான். ஹர்ஸ்வரோமாவுடைய பிள்ளை நாங்கள்லாம், ஹர்ஸ்வரோமாவுடைய பிள்ளை நாங்க ரெண்டு பேர், ஜனகன் ஒருத்தன், குஷத்வஜன் ஒருத்தன். குஷத்வஜன் என் தம்பி, அவன் இன்னைக்கு ஆர்த்தாலதான் வந்தான் விஷயத்த, அவனுக்கு இன்னைக்கு ஆர்த்தால தான் சொல்லி அமைச்சா வந்தான். அவன் இந்த ஜனகன் இருக்கானே, அந்த ஜனகன் ஜனக மகாராஜா. இந்த ஜனகனுக்கு வந்து சீரத்வஜன் பேர், அவன் குஷத்வஜன், இவன் சீரத்வஜன். இது எங்களுடைய வம்சம்னு என் பெண்ணை நான் கொடுக்குறேன். சரி, இதெல்லாம் குலகுருவா இருக்கக்கூடிய சதானந்தர் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டால், திருக்குடந்த ஆண்டவன் சொல்றாரு, சதானந்தர் அப்பதான் அவாத்த உபாத்தியாயத்தை ஏத்துண்டாராம், புதுசா வாத்தியாரம், குலப்பெருமை தெரியல அவருக்கு. அவருடைய குலகுரு யாருன்னா கௌதமர், சதானந்தருடைய அப்பா. அவர் அகலிகிட்ட கோச்சுட்டு அவர் போயிட்டார் எங்கேயோ இமாச்சல பிரதேச இமாலயத்துக்கு போயிட்டார். அதனால அவர் போனதுக்கு அப்புறம் பிள்ளைய வச்சுட்டு உபாத்தியாயம் பண்ணிட்டு இருக்கான் அவன் ஜனகன். அதனால இவர் இப்பதான் வந்தபடினால சதானந்தருக்கு இப்படி பறக்க பேச தெரியல வசிஷ்டர் மாதிரி. வசிஷ்டர்னா ஆதி காலத்துல இருந்து குலகுருவா இருக்காருன்னு திருக்குடந்த ஆண்டவன் ரொம்ப அழகா சாதிக்கிறார் இந்த விஷயத்தை. இப்ப இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு, இதெல்லாம் நீங்க பேசின குலத்தை பத்தி பேசினீர், அவர் குலத்தை பத்தி அவர் பேசினார், ரொம்ப சந்தோஷமா இருந்தது கேட்கறதுக்குன்னு விஸ்வாமித்திரர் சொல்றாராம். இந்த சமயத்துல எனக்கு ஒண்ணு தோன்றதுன்றார், அசிந்தியான்ய பிரமேயானி குலானி நர புங்கவ இக்ஷ்வாகூணாம் விதேகானாம் நைனசாம் துல்லியோஸ்தி கஷ்டன. எனக்கும் இருக்கு ஒரு சந்தேகம், ஒரு விஷயம், அதை நானும் சொல்லுவேன். எல்லாரும் பயப்படுறா, ஐயோ விஸ்வாமித்திரர் ஏதாவது ஏடாகுடமா பேசிட்டு போறாருன்னு எல்லாரும் பயப்படுறா. அப்போ விஸ்வாமித்திரர் சொல்றார், எனக்கு ஒன்று தோன்றதுன்னு, குஷத்வஜன் இன்னைக்கு காலம்பரை தான் வந்தான்னு சொன்னான். அவனுக்கு ரெண்டு பொண்ணு இருக்கு நான் பார்த்தேன், ஒன்று பேர் சுதகீர்த்தி, ஒன்று பேர் மாண்டவின்னு பேர். ஊர்மிலைக்கு சீதைக்கு ஒரு தங்கம் இருக்கா, அவளுக்கு ஊர்மிலான்னு பேர். ஏன் அந்த சுதாத்வயம் இந்த சுதாத்வயம், நீங்கள் நாலு பிள்ளைகள் இருக்க, நாலு பிள்ளைக்கு பண்ணிக்கூடாதுன்னு கேட்குறாரு விஸ்வாமித்திரர். பிராத்தாய வீயான் தர்மஜா
ஏஷ ராஜா குஷத்வஜா அஸ்ய தர்மாத்மனோ ராஜன் ரூபேண அப்ரதிமம் புவி சுதாத்வயம் நரஸ்ரேஷ்ட பத்னியர்த்தம் வரயாமகே பரதஸ்ய குமாரஸ்ய சத்ருக்னஸ்ய ச தீமதாம். அங்க ரெண்டு பொண்கள் அழகா இருக்கு, இங்க ரெண்டு பசங்க கட்டிலங்காளைகள், இங்க ரெண்டு பேர் அழகா இருக்கானே, ஏன் அப்படி பேசக்கூடாது? சுதகீர்த்தியும் ஆண்டவனும் பரதவனுக்கு சத்ருகனும் பேசலாமே, ஊர்மிலேயே லக்ஷ்மணனு கொடுக்கலாமே, நாலு கல்யாணம் நடக்கட்டுமே. உடனே வசிஷ்டர் பார்த்தார், என்ன நல்ல வார்த்தை சொன்னேர் நீர், ராஜ ரிஷியா இருக்கணும், பிரம்ம ரிஷியா இருக்கணும், ஜனகனும் தசரதனும் ராஜ ரிஷி, நான் பிரம்ம ரிஷி, அதனாலதான் எங்களுக்குலாம் தோணல, நீர் ரெண்டு ரிஷியா இருக்கார், ராஜ ரிஷியாவும் இருக்கார், பிரம்ம ரிஷியாவும் இருக்கார், அதனாலதான் தேவரீருடைய சிந்தனத்துல சட்டுன்னு உதிச்சுது இந்த மாதிரியான ஒரு ஞானம் அப்படின்னு வசிஷ்டர் விஸ்வாமித்திர புக. குலதன்யம் இதம் மன்யே ஏசாம் நௌ முனி புங்கவௌ சதிருஷம் குல சம்பந்தம் யதாஜ்ஞாபயதஸ்வயம். ஜனகன் சொல்றான், எப்பேற்பட்ட ரிஷிகள் நீங்க ரெண்டு பேரும், ரெண்டு பேர் வாயிலும் இது மாதிரிலாம் வருதே, நாங்க எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணிருக்கணும், சரி அப்படியே ஆகட்டும்ட்டான், அதே மாதிரி பண்றேன்னா அதே மாதிரியே ஆகட்டுமே, அப்படியே பண்றேன் அப்படின்னா அப்படியே பண்றேன்னு சொல்லிட்டு, அலம் அலம் சகார தாம் வேதிம் கந்த புஷ்பை சமந்தகாம். கல்யாண வேதி எல்லாம் ரெடி பண்றார், சீதா கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்றார், தசரதர் கோதானம் எல்லாம் பண்ணிட்டு வாங்குவோன்றார், அட்டவிரதம் பண்ணி வைக்கிறார், தசரதர் பசங்க எல்லாருக்குமே எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறார், நாலு பிள்ளைகளுக்கு சேர்த்து கோதானம் பண்ணி வச்சு அட்டவிரதம் பண்ணி வச்சு எல்லாம் தயாரா இருக்காரு, தசரதன் வசிஷ்டரோடு சேர்ந்து கல்யாணத்துக்கு போற தயாரா இருக்கான். கல்யாணம் அவாதான பொன்னாத்துக்காரா தானே வந்து அழிச்சுட்டு போனான் அப்படின்னு பார்த்தால், பொன்னாத்துல யாருமே இல்லை, எல்லாமே பிள்ளையாத்துல உட்காந்துருக்கான், பொன்னாத்துலேருந்து வந்து எங்க அழைச்சிட்டு போறது, அட்டவிரதம் நடக்கிறது, இங்க நான்கு பிள்ளைகளும் ஜனக மகாராஜா தேசத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இங்க பையாத்துல உட்காந்துருக்கான், அங்க பொண்ணுக்கு நடக்கிற ஜாதகர்மாவையும் மற்ற விஷயங்களும் யாரும் பார்க்கவே இல்லை, எல்லாம் ராமன் அழகுல மயங்கி போய் மொத்த பேரும் இங்க உட்காந்துருக்கான், அதுவும் சவரங்கள்லாம் பண்ணிட்டு பல பலன்னு இருந்தாருன்னா ராமன் எப்பேற்பட்ட தேஜஸோடு இருப்பாருன்னு அவரை பார்க்கறதுக்கு உட்கார்ந்துருக்கான்னு. இது எப்பேற்பட்ட விஷயம் இது, இது தசரதர் தானே போய் அலம்சகார தாம் வேதியம் அப்படின்னு தானே போய் பிரபாம் கல்பயித்வான், எல்லாத்தையும் கல்பிச்சுண்டு எல்லாத்தையும் சீரெல்லாம் எடுத்துண்டு கல்யாணத்துக்கு போறார் அப்படின்னு கல்யாணம் நடக்கிறது. கல்யாணம் நடக்கிறது அது பர்யந்தம் இன்னைக்கு இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரி தவ பிரதீச்ச செய்யினாம் பத்ரம் தே பாணிங் கிரின்னீஸ்வ பாணினான்னு சொல்லி ஜனகன் சீதையே பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி தரார். இது கல்யாணம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கல்யாணத்தோடு முடிச்சு போனோம், கல்யாணம் பண்ணி தந்துட்டார். இதுக்கு மேல நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த இடத்துல கல்யாணத்திலேயே, இந்த ஸ்லோகத்துக்கு ஏகப்பட்ட அர்த்தங்கள் பெரியவாள் சொல்லியிருக்கா, அந்த அர்த்தங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். நாளைக்கு மறுபடியும் சனிக்கிழமை இந்த கல்யாணமே தொடரும் இந்த விஷயத்தையே. கல்யாணம்னா ஒரே நாளில் முடிச்சிடலாமா, அது இன்னைக்கு கல்யாணமா இருக்கக்கூடாது, பெரியவாள் பிராட்டியோட கல்யாணம் இல்லையா, அதனால இன்னொரு நாளும் எடுத்துக்கலான்றது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பரிவாயில்லாம் மறியணும், க்ஷமிக்கணும். இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன், நாளைக்கு பார்க்கலாம்.